நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம படத்தை பார்க்க போறதுல எல்லாராலும் பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு ஆஸ்கார் அவார்ட் வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் த எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ். ஓபன் பண்ணா தமிழ்நாட்டில் இருக்க முதுமலை காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டோட செழிப்பையும் அந்த காட்டுல வாழ்ற மிருகம் பறவைகளையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டு பகுதியில வாழ்ற ஒரு யானை பாகன் காட்டு நாயகன் அவர் எங்கயோ நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு வீடு மாதிரி அமைப்புல இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த வீட்டோட கதவை திறந்து யாரையோ கூப்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு யானை குட்டி காட்டு நாயகனோட குரல் கேட்டு காட்டு நாயகன் கிட்ட வந்து நிக்குது. எஸ் இந்த யானைக்குட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த இந்த யானைக்குட்டியோட பேரு ரகு. ரகுவை காட்டு நாயகன் தன்னோட குழந்தை மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்த ரகுவை கூட்டிக்கிட்டு நம்ம காட்டு நாயகன் அந்த காட்டுல இருக்கிற ஒரு ஆத்தங்கரைக்கு ரகுவை குளிக்க வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாரு. அங்க போன பிறகு காட்டு நாயகன் ரகுவை நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கிறாரு. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரகு தண்ணிய பார்த்த சந்தோஷத்துல தண்ணிய துதிக்கையால பீச்சி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் ரகுவை குளிக்க வைக்கும் போது காட்டு நாயகனும் அந்த இடத்துலயே குளிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கட் பண்ணா 140 வருடம் பழமையான தெப்ப காட்டுல இருக்க யானைகள் முகாம காட்டுறாங்க. அங்கிருந்து நம்ம காட்டு நாயகன் பேச ஆரம்பிக்கிறாரு. ரகு வனத்துறை அதிகாரிகளால மீட்கப்படும் போது ரொம்பவே மோசமான நிலைமையில அதோட வால் துண்டிக்கப்பட்டு உடம்புல நிறைய காயங்களோட சாகுற நிலைமையில தான் வனத்துறை அதை மீட்டெடுத்திருக்காங்க. ரகுவோட தாயான ஒரு மிம்சார வேலிப்பட்டு இறந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு குழந்தையாக தான் ரகுவை கண்டெடுத்திருக்காங்க. அப்படி மீட்டெடுத்த ரகுவை காட்டுல விட முயற்சி பண்ணும் போது ரகு மத்த யானைகள் கூட போய் சேராம இவங்க கூடவே இருந்துச்சு. அதனால கைவிடப்பட்ட ரகுவை பாத்துக்கிறதுக்கு அரசு அந்த தெப்ப காட்டுல வாழ்ற பெல்லி அம்மான்ற ஒரு பெண்மணிக்கு அந்த வேலையை தராங்க. ஏற்கனவே வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த பெல்லி அம்மாவுக்கு இது ஒரு புது பயணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம முதல் முறையா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெண்மணிக்கு இந்த வேலையை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. பெல்லி அம்மா ரகுவை முதல் முறையா பார்த்த போது ரகு தன்னோட முந்தானியை பிடிச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி விளையாடினதாகவும் ரகுவோட உடல்நிலையை பார்த்து அவனை தேத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பெல்லி அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு காட்டு நாயகன் ரகுவை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் ரகு தண்ணியை பார்த்தது நல்ல சந்தோஷமாயி தண்ணியில குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படி குளிச்சு முடிச்ச பிறகு ரகுவும் காட்டு நாயகனும் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது காட்டு நாயகன் தன்னோட அப்பா இறந்ததுனால இந்த வேலை தனக்கு வந்ததாகவும் ஒரு யானை பாகனா தன்னோட வேலையை சந்தோஷமா செய்யறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல காட்டு நாயகனோட மேற்பார்வையில ரகுவும் காட்டு நாயகனும் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது தூரமா உட்காந்து பெல்லி அம்மா சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல காட்டு நாயகன் ரகு கிட்ட வந்து உன்னோட கழுத்துல இருந்த மணியை தண்ணியில போட்டு வந்துட்டியா, உனக்கு இதே வேலையா போச்சு, இன்னொரு தடவை போட்ட உன்னை அவ்வளவுதான் செல்லமா திட்டிக்கிட்டு ரகு கழுத்துல அந்த மணியை கட்டுறாரு. ரகு எங்கேயாவது ஒருவேளை வழி மாறி போயிட்டாலோ இல்ல அவன் இருக்கிற இடம் தெரியலனாலும் அவன் கழுத்துல இருக்கிற இந்த மணியை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி காட்டு நாயகன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு பெரிய யானை கூட ரகுவை பழக விட்டுறாங்க. அந்த கிருஷ்ணாவும் ரகுக்கு புல்ல பறிச்சு தின்ன தெரியலன்னு சொல்லி கிருஷ்ணா தன்னோட துதிக்கையால புற்களை பறிச்சு ரகுக்கு பாசமா ஊட்டி விடுறான். அண்ட் ரகுவும் கிருஷ்ணா எப்படி புற்களை பறிச்சு சாப்பிடறாங்கறத பார்த்து தானும் கத்துக்கிறான். அடுத்த வேளை ரகுவை குளிக்க வைக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரகு ரொம்ப குறும்புக்காரன். காட்டு நாயகன் தான் மேல போடுற சோப் எடுத்து வாயில வச்சுக்கிறதும் குளிக்கிற தண்ணியை குடிக்கிறதாகட்டும் இல்ல அந்த தண்ணியை எடுத்து காட்டு நாயகன் மேல அடிக்கிறதாகட்டும் ரகு தண்ணியை பார்த்த உடனே தலைய ஆட்டிக்கிட்டே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். காட்டு நாயகன் வெளியே போயிட்டு வீடு திரும்பின பிறகு ரகு கிட்ட வந்து யாரு இது யாரு இது ரகு பையன் நான் கொஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த உடனே சந்தோஷமா ரகு தலையாட்டிக்கிட்டே தன்னோட பாசத்தை வெளிப்படுத்துறான். அன்னைக்கு ராத்திரி குளிருக்கு மரக்கட்டைகளை எரிச்சு குடும்பத்தோட உட்காந்து குளிர் காஞ்சுகிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த இரவு இருள் சூழ எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் விடியல்ல பெல்லி அம்மாவும் ரகுவும் காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பெல்லி அம்மா தன்னோட கணவனை புலி அடிச்சு கொன்னதாகவும் அதனால காட்டுல இருக்க மிருகங்களை பார்த்தா கொஞ்சம் பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு காட்டு நாயகன் காட்டுல இருக்க நெல்லிக்கனியை பறிச்சுக்கிட்டு தன்னோட பழங்குடி மக்களோட சேர்ந்துகிட்டு மலை உச்சியில இருக்கிற தேனை பெரிய பாதுகாப்பு எதுவும் இல்லாம கையில புகையோட ஒத்த கயிற தொங்கிக்கிட்டு அந்த மலை தேனை எடுக்கிற அபாயகரமான காட்சிகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மலை தேனை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது இந்த மாதிரி காட்சிகள் நமக்கு தெல்ல தெளிவா காட்டுது. கட் பண்ண அடுத்த காட்சியில காட்டு நாயகன் ரகுக்கு தன்னோட துதிக்கையால எப்படி வணக்கம் வைக்கணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதன் பிறகு பெல்லி அம்மா யானைகளுக்கு எல்லாமே புரியும், அவங்களுக்கு உணர்ச்சிகள்லாம் இருக்கு, ஒரு சில நேரத்துல என்னோட இறந்து போன குழந்தைய பத்தி நான் நினைச்சு அழும்போது பக்கத்துல ரகு வந்து என்னோட கண்ணீரை தொடச்சு விடுவான். நாம அழுதாலோ நம்ம சிரிச்சாலோ நம்ம கஷ்டப்பட்டாலோ எல்லா எமோஷனும் எல்லா ஃபீலிங்கும் ரகுக்கும் புரியுது. தன்னோட குடும்பத்துல ஒருத்தனாகவும் தன்னோட குழந்தையாகவும் தன்னோட இறந்து போன குழந்தையோட ஞாபகத்தை ஈடுகட்டுற வகையில ரகுவோட பாசம் அடுத்து வாழ ஒரு ஊன்றுகோலா இருக்குதுன்னு பெல்லி அம்மா சொல்றாங்க. அதன் பிறகு காட்டு நாயகனும் ரகுவும் ஒரு இடத்தை நோக்கி நடந்து போறாங்க. மதிய உணவுக்கான மணி அடிக்கப்படுது. எஸ் அது ஒரு யானைகளுக்கான உணவகம். அங்க கொடுக்கப்படுற உணவுல தனிப்பட்ட யானையோட பேர் கொண்ட பதாகை இருக்கும். அதன்படி ரகுவோட பேர் இருக்கிற இடத்துல காட்டு நாயகன் ரகுவுக்கான உணவான களி, வெள்ள சோறு, ஓடெடுக்கப்பட்ட தேங்காய், அப்புறம் கொஞ்சம் வெள்ளம், இத எல்லாத்தையும் காட்டு நாயகன் ஒரு வாளியில எடுத்துக்கிட்டு பெல்லி அம்மா கிட்ட ரகுக்கு ஊட்ட சொல்லி கொடுக்கிறாரு. அப்படி பெல்லி அம்மா
ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது தன் வாயில தள்ளப்படுற சாதத்தை வெளியே தள்ளி காட்டு நாயக்கன் ஊட்டினாதான் சாப்பிடுவேங்கிற மாதிரி பெல்லி அம்மா கிட்ட ரகு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு பெல்லி அம்மா ஓடி எடுக்கப்பட்ட தேங்காவை கொடுக்கும் போது அதை ரகு நல்லா சுவைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து ரகுவை காட்டு நாயக்கன் கூட்டிட்டு போன பிறகு ரகு சிந்தின களி உருண்டைகளை அங்க இருந்த ஒரு குரங்கு எடுத்து பசி அறிகிட்டு இருக்கு. அன்னைக்கு இரவு காட்டு நாயக்கனும் பெல்லி அம்மாவும் ரகுக்கு ஒரு சத்தான பானத்தை கலக்கி ஒரு டியூப் வழியா குடிக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் விடியல்ல காட்டு நாயகன் சாக் பீஸ கொண்டு ரகுவோட முகத்திலயும் துதிக்கையிலயும் வரைஞ்சுகிட்டு இருக்காரு. அதன் பிறகு ரகுக்கு ஒரு பூ மாலைய போட்டு அங்க இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலுக்கு பூஜைக்காக காட்டு நாயகன் அவனை கூட்டிட்டு போறாரு. அப்படி போன இடத்துல ரகு மட்டும் இல்ல, ரகு மாதிரி கைவிடப்பட்ட யானைகள், பாகனால வளர்க்கப்பட்ட யானைகள் எல்லாம் ஒன்னு கூடி விநாயகரை வழிபட்டு தன்னோட துதிக்கையால ஒவ்வொரு யானைகளும் சத்தத்தை எழுப்பி வணங்குது. அன்றைய நாள் முடிஞ்சு மறுநாள் மதிய வேளையில காட்டுல உண்டான தீயினால அந்த பக்கம் போன ஒரு யானை கும்பல்ல இருந்து ஒரு யானை குட்டி அங்க நடந்த குழப்பத்துல வழி மாறி போயிடுது. அதன் பிறகு வனத்துறையில இருந்து பெல்லி அம்மாக்கு ஒரு போன் கால் வருது. அங்க இருந்த கூடாரத்தோட கதவை திறக்கும் போது ஒரு குட்டி யானையோட துதிக்கை அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுது. அப்படி அறகுறையா திறந்த அந்த கதவு வழியா பெல்லி அம்மா பிஸ்கெட்டை குடுக்கறாங்க. அந்த பக்கத்துல இருந்து ஒரு குட்டி துதிக்கை அந்த பிஸ்கெட்டுகளை அழகா வாங்கிட்டு உள்ள போயிடுது. அப்படி உள்ள யாரு இருக்காங்கன்னு பார்த்தா குழப்பத்துல கைவிடப்பட்ட ஐந்தே மாதமான ஒரு குட்டி யானை, அதோட பேரு அம்மு. அப்படி ரகுவை நல்லா வளர்த்ததுனால கைவிடப்பட்ட அம்முவும் பெல்லி அம்மா கிட்ட ஒப்படைக்கப்படுது. இப்ப ரகுவும் அம்முவும் ஒரே கூடாரத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்னா வாழ ஆரம்பிச்ச பிறகு ரகுக்கும் அம்முக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஒத்து வராம இருந்திருக்கு. அதாவது அம்மு ரகுக்கு சாப்பாடு ஊட்டும் போது பெல்லி அம்மாவை தடுக்கிறதும் தனக்குதான் அந்த உணவை ஊட்டணுங்கிற மாதிரி ஒரு சில சேட்டைகளையும் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அம்மு காட்டு நாயகன் கூட ஓடி ஆடி விளையாடுது. காட்டு கூட அம்மு ரகு ரெண்டு பேருமே ஒரு ஒத்துமையோட ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு கணவர் இல்லாத பெல்லி அம்மா இத்தனை நாள் இந்த ரெண்டு யானைகளை வளர்க்கும் போது தனக்கும் காட்டு நாயக்கனுக்கும் ஒரு புரிதல் வந்ததால அந்த புரிதல் பாசமா மாறி இப்ப திருமணம் வரைக்கும் வந்து நிக்குது. ஆமா, அன்னைக்கு அந்த வீடு திருவிழா கோலத்துல மாறுது. இவங்க ரெண்டு பேரோட திருமணத்தை நடத்துறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி மறுநாள் திருமணத்துக்காக எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஊரு பாரம்பரியம் படி இந்த திருமணத்தை கொண்டாடுற விதமா பத்த வச்ச நெருப்ப சுத்தி வந்து கும்பி அடிச்சு பாட்டு பாடி அன்னைக்கு இரவை கழிக்கிறாங்க. மறுநாள் ரகுவும் அம்முவும் காட்டு நாயக்கனை நோக்கி ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் முகத்திலயும் சாக் பீஸால அழகா கோலம் வரையறாங்க. பிறகு காட்டு நாயக்கனும் பெல்லி அம்மாவும் தங்களோட திருமணத்துக்காக புத்தாடை அணிஞ்சு அவங்க வழிபடுற கோயில சென்றடைறாங்க. அங்க இருந்த பூசாரி ஒரு மாலை எடுத்து காட்டு நாயக்கன் கிட்ட கொடுத்த பிறகு காட்டு நாயக்கன் அதை பெல்லி அம்மா கழுத்துல போடுறாரு. அப்படி அவங்களோட திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் சென்ற பிறகு வனத்துறையில இருந்து பெல்லி அம்மாக்கு ஒரு போன் கால் வருது. ரகுவை வேறு இடத்துல கைமாத்தி விடணும், இனிமே அவங்க தான் பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பெல்லி அம்மாவை ரகுவை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு இத்தனை வருஷம் தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்த்த ரகுவை வேற ஒருத்தங்கள்ட்ட ரகுவை கொடுக்க மனசு இல்லாம வேதனைப்பட்டு காட்டு நாயக்கன் அம்முவை திரும்பி பார்த்துட்டு ரகுவை அங்கிருந்து வனத்துறையில ஒப்படைக்க கூட்டிட்டு போறாரு. ரகுவை பிரிச்சு கொண்டு போகும்போது அம்மு அங்கிருந்து ரகுவை பார்த்து கத்த ஆரம்பிக்குது. அதனால கொஞ்ச நேரம் அம்மு கூட ரகுவை நிக்க வச்சுட்டு அதன் பிறகு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு காட்டு நாயக்கன். அப்படி போய்கிட்டு இருக்க வழியில ரெண்டு பேரும் ஒரு ஆத்தங்கரையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரகுவும் காட்டு நாயக்கனும் தங்களோட பிரிவை நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்காங்க. காட்டு நாயக்கன் வேற வழி இல்லாததால ரகுவை கொண்டு போய் வனத்துறையில ஒப்படைக்கிறாரு. ரகுவை கொண்டு போய் வனத்துறையில விட்டுட்டு வந்த பிறகு தன்னோட மன குமரல, அதாவது வனத்துறை அதிகாரிகள்ட்ட, என்னால ரகுவை வளர்க்க முடியும், என்கிட்ட இந்த பிரிச்சுடாதீங்கன்னு சொல்லி கேட்டதாகவும், ஆனா அதுக்கு அவங்க ஒத்துக்காததுனால வேற வழி இல்லாம ரகுவை ஒப்படைச்சதாகவும் ரகுவை பிரிஞ்ச காட்டு நாயக்கன் கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு சில நாட்கள் போகுது. ரகுவை வளர்த்த மாதிரியே காட்டு நாயக்கனும் பெல்லி அம்மாவும் அம்முவை பாச காட்டி நல்லா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு ரகுவை எதர்ச்சியா காட்டு நாயக்கன் ஒரு ஆத்தங்கரையில பாக்குறாரு. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததுனால ரகுவும் காட்டு நாயக்கனை பார்த்த உடனே ஓடி வருது. பிறகு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆத்தங்கரை ஓரமா உட்கார்ந்து இயற்கைய ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் கூட இருக்க அம்முவை காட்டு நாயக்கனும் பெல்லி அம்மாவும் நல்லா பராமரிச்சு வளர்த்து
பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டு நாயக்கன், நான் சின்ன வயசுல இருக்கும் போது இப்படிதான் இருந்தேன், இதே மாதிரிதான் இங்க ஊர் மக்கள் யானைகளை பராமரிக்கிற வேலைய காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இத நாங்க மட்டும் இல்ல எங்களுக்கு அடுத்த வர சந்ததிகளும் இதேதான் செய்வாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ரிய முடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கதைகளை நம்ம முன்னாடி பார்த்திருக்கலாம், ஆனாலும் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம மனச தொடுற அளவுக்கு ரொம்பவே உருக்கமாகவும் நம்ம மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.